வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பது அதனுடைய சுருக்க உரை இப்போ இந்த இயல் பார்த்தீங்கன்னா மனித நேயம் பற்றியும் ஆளுமை பண்புகளை பற்றியும் சொல்லக்கூடிய கருத்துக்களை உடைய உரைநடை செய்யுள் உள்ளிட்டவற்றை கொண்டவையாக இருக்குது அந்த வகையில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு உரைநடை கொடுத்துருக்குறாங்க ஜெயகாந்தம் நினைவு இதழ் அப்படின்ட்டு நமக்கு அந்த தலைப்பு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எழுத்தாளர் ஜெயகாந்தனை பற்றிய ஒரு நினைவு இதழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரை நடை இவர் யார் அப்படின்னா சமகால கருத்துகளையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் தான் இவர் சிறுகதை புதினம் திரைப்படம் முன்னுரை பேட்டி என எதை தொட்டாலும் தனி முத்திரை பதித்தவர் இவர் இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன் ஸோ அவரை பற்றிய செய்திகள் தான் இந்த உரையாடலில் கொடுத்துருக்கு அதற்குற தலைப்புகள் என்னென்ன தலைப்புகள் அந்த செய்தி இருக்குங்கிறத அந்த உள்ளே அப்படிங்கிற அந்த தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல்ல எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன காரணத்துக்காக அவருடைய எழுத்தினுடைய தர்மம் என்ன அப்படிங்கிறத அவரே சொல்லும் வகையில் கொடுத்துருக்கக்கூடிய பகுதி தான் எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்களே அவருடைய எழுத்து வடிவத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி அப்புறம் இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் அப்படின்ட்டு அசோகமித்திரன் கா செல்லப்பன் போன்றவருடைய பார்வையில் ஜெயகாந்தன் எழுத்தல ஜெயகாந்தனை பற்றி அவர்கள் சொன்ன கருத்துக்களை நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க ஈன்ற முத்துகளில் சில ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சில நூல்கள் சிறுகதை தொப்பு தொகுப்புகள் குறும் புதினங்கள் புதினங்கள் அவற்றை பற்றிய தகவல் தகவல்கள் இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் திரைப்படம் இவர் எழுதிய சில படைப்புகள் நாவல்கள் புதினங்கள் திரைப்படங்களாக வந்திருக்கு அதனுடைய தான் கொடுத்துருக்குறாங்க முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன் ஸோ இவருடைய சிறப்புகளில் ஒன்று இவருடைய படைப்புகள் மட்டுமில்லை இவருடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரைகள் எழுதி கொள்ளும் உடையவர் தான் ஜெயகாந்தன் அவர்கள் படைப்புகளில் மட்டுமில்லை அவர் எழுதக்கூடிய நூல்களுடைய முன்னுரையிலையும் தன் ஒரு ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடியவர் தான் அவர் அப்படி பாரிஸுக்கு போ அப்படிங்கிற ஒரு புதினத்துக்கு அவர் எழுதின முன்னுரை தான் நமக்கு ஒன்று எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இன்னொரு முகம் ஒரு சிறுகதை ஆசிரியராக புதின ஆசிரியராக நமக்கு அவர் தெரியும் ஆனால் அவருக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றலும் இருக்குது அதுதான் இன்னொரு முகம் அப்படிங்கிற தலைப்பில் அவர் எழுதிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களை பற்றி அவர் எழுதின ஒரு கவிதையை ஒரு உதாரணமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து தொடுத்த கேள்விகளும் பதில்களும் அப்படின்ட்டு அவர்கிட்ட நேர்காணலில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் அதற்கு அவர் அளித்த பதில்களும் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அவர் எழுதின ஒரு சிறுகதையான தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை நமக்கு ஒரு பாடப்பகுதியை கொடுத்துருக்குறாங்க அந்த கதையை நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஸோ அடுத்து இவரை பற்றிய குறிப்புகள் ஜெயகாந்தன் அவர்களை பற்றிய குறிப்புகள் சாகித்ய அகாதமி விருது அப்புறம் ஞானபீட ஞானபீட விருது முதலிய விருதை இவர் பெற்றிருக்கார் என்பன போன்ற தகவல்கள் உள்ளிட்ட செய்திகள் இந்த நூல்வெளி பகுதியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்த பாடப்பகுதி பார்த்திங்கன்னா கவிதை சித்தாழு அப்படின்னு ஒரு கவிதை நாகூர் ரூமி அவர்கள் எழுதின இந்த கவிதை இந்த தலைப்பு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களான சித்தாளர்களுடைய பற்றிய இந்த கவிதை ஸோ இவங்க இந்நிலையில் இருக்கும் தொழிலாளர்கள் நிலையை கவிஞர்கள் நினைக்கிறார்கள் தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியா செங்கற்கள் போலவே இருக்கும் கல்மனங்களுக்குள் மனிதத்தை புகுத்தி விடுகிறார்கள் அந்த வகையில் சித்தாளு வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய மனவேதனையை சொல்ல முடியான ஒரு கவிதை தான் இந்த கவிதை பாருங்கள் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக அப்படின்னு ஒரு அருமையான வரி இந்த கவிதையில் இருக்குது ஸோ இந்த கவிதை எழுதிய இந்த கவிஞர்புடைய இரு இயற்பெயர் அவர் பற்றிய குறிப்புகள் அது இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க நூல்வெளியில் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கவிதை எது வந்து செய்யுள் தேம்பாவணி வீரமா முனிவர் அவர்கள் இயற்றிய ஒரு காப்பியம் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் அவரை தான் பாட்டுடைய தலைவனாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த தேம்பாவணி அப்படிங்கிற நூல் இதில் நமக்கு ஒரு ஐந்து பாட்டல் பா ஐந்து ஒரு ஐந்து பாட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பாடல் இருக்கக்கூடிய செய்திக்கு முன் நிகழ்வும் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர் இவரை கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி வீரமா முனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார் கருணையன் தன் தாய் எலிசபெத் அம்மையாருடன் காணகத்தில் வாழ்ந்து வந்தார் அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன ஸோ இதுக்கு அதை 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 சுத்தி அதை சுத்திகரிக்க சு சுத்திகரிக்க சாரி மன்னிக்கவும் சித்த சித்தரிக்கிற மாதிரி ஒரு ஓவியம் தான் இங்கே நமக்கு இங்கே பாடத்தில் பு புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க கருணையின் தன் தாயை இறந்ததை நினைத்து வருந்துவது போலவும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இயற்கையும் அவருடைய துன்பத்தை தானும் ஏற்று அவருக்காக அழுவது போல் இறங்குவது போல இந்த ஓவியம் இருக்குது பாடல்களுடைய செய்திகளும் இப்படி தான் அவரது இறந்த தாயோட உயலை உடலை அடக்கம் செய்துட்டு மிகவும் வருந்துகிறார் புலம்புகிறார் ஏதும் மரியாதவராக என்னுடைய தாயினுடைய அரவணை அனைவரு அரவணைப்பிலே இருந்தேன் எனக்கு ஒன்றுமே ஒரு ஒரு மணிமாலையை அசைந்து அழகுறுவது போல் என்னுடைய தாயினுடைய மார்பில் நான் அசைந்திருந்தேன் இளம் பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெர்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவும் மழை தூளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல நானும் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிலையை சொல்கிற மாதிரியான பாடல் வரைகள் இருக்குது அவருடைய உடலுக்கு தேவையான உணவை கூட தேடி உணவு உண்ணக்கூடிய நிலை கூட எனக்கு தெரியாது காட்டில் நான் போகக்கூடிய வழி தெரியாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சொல்கிறாங்க இப்படி இவர் அழுது புலம்புறதை கேட்டு அந்த காட்டில் இருக்கக்கூடிய மொத்த இயற்கையும் மரங்கள் செடி கொடிகள் பூக்கள் பறவைகள் எல்லாம் சின்ன சின்ன உயரங்களும் மொத கொண்டு இவரு இவருக்காக அழுவது போல கூச்சலிடுகின்றன அப்படிங்கிற மாதிரியான அந்த பாடல் கருத்துக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போது அந்த அதுக்கப்புறம் நூல்வெளி பகுதியில் வளர்க்கும் போட தேம்பாவணி அப்படிங்கிற இந்த நூலை பற்றிய குறிப்புகள் அப்புறம் வீரமாமுனிவர் அப்படிங்கிற இந்த நூலை இயற்றி இந்த ஆசிரியர் பற்றிய குறிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க ஸோ டூ மார்க்லேயோ ஹோன்மார்க்லேயோ கேட்டாலும் நமக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தெரியணும் அப்புறம் ஒருவன் இருக்கிறான் மனித நேயத்தை விளக்கும்படியான ஒரு கதை தான் இது கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும் கு அழகிரிசாமி அப்படிங்கிறவர் எழுதின இந்த கதை அப்புறம் அவரை பற்றிய குறிப்புகள் கீழே கொடுத்துருக்குறாங்க அவரை எழுதிய சிறுகை தொகுப்புலேருந்து நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் அப்படின்னு இவரை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற முதலிய சில குறிப்புகள் இருக்குது நூல்வெளியில் அதையும் நம்ம ரீட் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து ஒன்பதாவது இயலினுடைய இலக்கணப் பகுதி இந்த இயலனுடைய இலக்கணப் பகுதி பார்த்திங்கன்னா அணி இலக்கணம் ஸோ அணி இலக்கணம் தெரியும் அவங்களுக்கு செய்யுளுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவதை தான் அணி இலக்கணம் அணிகள் ஸோ அந்த வகையில் நிறைய அணிகள் நம்ம பார்த்துருப்போம் சின்ன கிளாஸ்லேருந்து இந்த இயலில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு அணி நான்கு அணிகள் கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன அணிகள் அப்படிங்கிறத கடகடன்னு ஒன் லைனில் பார்த்துருவோம் பாருங்க தற்குறிப்பேற்ற அணி தற்குறிப்பேற்ற அணினா இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பேற்ற அணி அதை இன்னொரு முறை ரீட் பண்ணாலே ரொம்ப எளிமையான இதுதான் நம்ம பாடல் நல்லா பார்த்துருப்போம் தெளிவாக ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அந்த எடுத்து அந்த எடுத்துக்காட்டு பாடலுக்கான பொருள் அந்த பாடல் இந்த அணிக்கு தற்கொலைப்பற்ற அணிக்கு எப்படி பொருந்தி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்குறாங்க அடுத்த இரண்டாவது அணி பார்த்தீங்கன்னா தீவக அணி தீவக அணி அப்படின்னா தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள் ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வரையின் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செய்யூளில் ஓரிடத்தில் நின்று நின்ற ஒரு சொல் அச்செய்யூளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருள் விளக்குவதால் இவ்வணி தீவக அணி எனப்பட்டது ஸோ அதனுடைய வகைகளும் கொடுத்துருக்குறாங்க முதல் நிலை தீவகம் இடைநிலை தீவகம் அப்புறம் கடைநிலை தீவகம் என்னும் மூன்று வகையாக இது அணி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த அணிக்கு பொருத்தமான ஒரு பாட்டு அந்த பாட்டினுடைய பொருள் அந்த பாட்டு இந்த அணிக்கு எப்படி பொருந்து வ வரும் அப்படிங்கிறதையும் குறிப்பாக கொடுத்துருக்குறாங்க அடுத்த அணி பார்த்திங்கன்னா மூன்றாவது அணி நிரல் நிறை அணி ஸோ இந்த நிரல் நிறை அணி அப்படிங்கிறத நம்ம வாசிக்கும் போது உங்களுக்கு பொருள் கோளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதை கொஞ்சம் அப்படியே ஞாபகத்துக்குங்க அதே தான் வேறு ஒன்றும் இல்லை நிரல்னா வரிசை நிறைனா நிறுத்துதல் சொல்லை வரிசையை பொருளையும் பொருளையும் வரிசையாக நிறுத்துதல் அதுதான் இது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும் அப்புறம் அதுக்கு ஒரு திருக்குறள் உதாரண பாடல் கொடுத்துருக்குறாங்க அந்த பாடலினுடைய பொருள் அது எவ்வாறு இந்த அணிக்கு பொருந்தும் அப்படிங்கிற குறிப்பும் கொடுத்துருக்குறாங்க அடுத்து நான்காவது அணி தன்மை அணி தன்மை அணி அப்படின்னா எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணி ஆகும் இப்போ இதனை பார்த்தீங்கன்னா தன்மை நவிற்சி அணி என்றும் கூறுவர் இந்த அணியும் சில வகைகள் இருக்குது நான்கு வகை இருக்குது பொருள் தன்மை அணி குணத்தன்மை அணி சாதித்தன்மை அணி தொழிற்தன்மை அணி அப்படின்னு ஒரு நான்கு வகை இருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் அதே மாதிரி அதுக்கு பொருத்தமான ஒரு பாடல் அந்த பாடலினுடைய பொருள் அந்த பாடல் இந்த தன்மை அணிக்கு எந்த வகையில் பொருத்தமாக வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோட இந்த இயலினுடைய இலக்கணப் பகுதி முடிஞ்சது இந்த இயலில் இருக்கக்கூடிய ஒன்வல் கொஷின் கொடுத்துருக்குறாங்க குருவினாக்கள் இப்போ குருவினாக்களோ இலக்கணத்திலிருந்து சிறுவினாக்களோ சி கேட்டாலும் எடுத்துக்காட்டுகள் கேட்டாங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கா எடுத்துக்காட்டுகள் நீங்கள் எழுதணும் எடுத்துக்காட்டுகள் எழுதாமல் சிறுவினாக்கள் எழுதினா முழு மதிப்பெண் கிடைக்காது அப்புறம் நெடுவினா படித்து சுவைக்க அப்புறம் மொழிபெயர்க்க உவமையை பயன்படுத்தி சொற்றொடரை உருவாக்குக அப்புறம் பொருத்தமான இடங்கள் நிறுத்தக்குரிய இடுக வாழ்த்துறை அப்புறம் ஒரு படிவம் மேல்நிலை வகுப்பு அதாவது பதினோராம் வகுப்பு சேர்க்கைக்கான ஒரு படிவம் எப்படி நிரப்புணும்னு உங்களுக்கு தெரியும் மாணவர் மாணவியர் அது உங்க பெயர் போடக்கூடாது தமிழ் எழுத்துக்கள் எதனும் நான்கு எழுத்துக்கள் அப்புறம் பிறந்த தேதி தேசிய இனம்ங்கிறதுல இந்தியன் அப்படின்னு தான் எழுதணும் இந்தியா அப்படின்னு எழுதுறீங்க இந்தியன் அப்படின்னு எழுதுங்க அப்புறம் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் யார் போடுறீங்களோ பாதுகாவலர்னால் அதை கட் பெற்றோர்னா அதை கட் பண்ணிடுங்க அதே மாதிரி மாணவன் அப்படின்னா மாணவி அப்படிங்கிறதுனா யார் யாருக்கு எது எது பொறுத்தனும் அதை கட் பண்ணிடுங்க ஒரு பயின்ற மொழி ஆங்கிலம் பெற்ற மதிப்பெண்கள் இறுதியாக படித்து முடித்த வகுப்பு அப்படிங்கிறதுல நிறைய பேர் தவறாக போடுறீங்க இறுதியாக படித்து முடித்த வகுப்பு வந்து பத்து அப்படின்னு தான் போடணும் ஏன்னா நீங்கள் பதினோராம் வகுப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்போ இறுதியாக படித்து முடித்த வகுப்பு பத்து அப்படின்னு தான் போடணும் அப்புறம் படித்த பள்ளியினுடைய பெயர் அப்புறம் மதிப்பெண்கள் கேட்டிருக்கிறாங்க அப்புறம் மாற்றுச் சான்றிதழ்கள் மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா ஆம் அப்புறம் தாய்மொழி அதை போட்டுருங்க சேர விரும்பும் பாடப்பிரிவு அதையும் எழுதிருங்க அதே மாதிரி தான் மாணவ மாணவியின் கையெழுத்துங்கிறதுல கையெழுத்து வரக்கூடாது ஏதேனும் தமிழ் எழுத்துக்கள் ஒரு நான்கு எழுத்துக்களை சேர்த்து வச்சுக்கோங்க அப்புறம் நன்றியுறை அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுக்கும் சொந்தமாக ஓனாக எழுதுகிற மாதிரி எழுதினாலே போதுமானது அப்புறம் அந்த கொடுத்துருக்குறாங்க அட்டவணை மாதிரி இதையும் கொஞ்சம் கிளான்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க செயல்திட்டம் காட்சியை கண்டு கவினு உரை எழுதுக ஐந்து மதிப்பெண் நல்ல தெளிவாக அழகாக எழுதிட்டிங்கன்னா ஐந்து மதிப்பெண் அப்புறம் கலைச்சொல் இறுதியாக ஓரளவுக்கு இப்போ நம்ம இந்த பார்த்த மாதிரி தான் ஒவ்வொரு இயலுக்கும் நம்ம பார்த்துருப்போம் முழு பாடத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா நேரம் பற்றாது ஸோ ஒவ்வொரு இயலுக்கும் ஒன்லைன் மாதிரி தான் ஒவ்வொரு இயலையும் இருக்கக்கூடிய பாடங்களுக்கு நம்ம ஒன்லைன் மாதிரி தான் பார்த்துருப்போம் ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணும் எதுக்கு பய எதுக்கு பயனாக இருக்கும் அப்படின்னா நம்ம கிளாஸ் ரூமில் நம்ம பாடத்தை ரீகால் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இப்போ நம்ம பார்த்த ஒன்பது ஏழுக்கும் பார்த்த சுருக்க உரைகள் அதுக்கு நம்ம உதவி செய்யும் கிளாஸ் ரூமில் நம்ம பார்த்த பாடங்களை ரீகால் பண்ணி படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அந்த மாதிரி ரீகால் பண்ணி படித்து நிறைய மதிப்பெண்கள் எடுக்கணும் எடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நன்றி